ஒட்டச்சத்திரத்துல பரமேஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிறைய விதமான நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காரு நாட்டு விதைகள்ல. சோ அது என்னென்ன விதமான நாட்டு விதைகள் அவர்கிட்ட இருக்கு, அது எப்படி அவர்கிட்ட ஆன்லைன்ல இருந்து நம்ம வாங்கலாங்கிறது அப்படின்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக நிறைய பேர் வந்து இப்போ வந்து மாடி தோட்டம் வீட்டு தோட்டம்னு வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்ததில் நமக்கு வந்து நாட்டு விதைகள் கிடைக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மாதிரி நாட்டு விதைகள் வந்து ஒரு சிலர் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சொல்லிக்கிட்டு ஆதியகை மரபு விதைகள்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா, எங்களுக்கு இந்த மாதிரி வந்து நாட்டு விதைகள் தேவைன்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு விதைப்பட்டியலை வந்து அனுப்புவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரெக்டாக வந்து ஃபேஸ்புக் லிங்கில் போய் ஆதியகை மரபு விதைகள்னு கொடுத்தாலும் நமக்கு வந்து அந்த லிஸ்ட் வந்து அப்படியே வந்துடும். இவரோட தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காயின் எடுத்தால் அதில் ஒரு ரகம் ரெண்டு ரகம்னு பார்ப்போம், ஆனால் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ தக்காளின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம நாட்டு தக்காளி ஆப்பிள் தக்காளின்னு சொல்லுவோம், ஆனால் இவங்க ஆறு விதமான தக்காளி விதைகள், அதே மாதிரி கத்தரியை பொறுத்த வரைக்கும் 20 வகையான கத்தரி, வெண்டையை பொறுத்த வரைக்கும் 12 வகையான வெண்டை, சுரைக்காயை பொறுத்த வரைக்கும் 30, வெள்ளை பூசணியை பொறுத்த வரைக்கும் 12 வகையான இப்படி நிறைய வந்து கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மூலிகை விதையும் வந்து இவங்க கிட்ட அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன விதைகள் வேணும் அப்படிங்கிறத முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை விதைகளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது ஒரு விதையை பொறுத்த வரைக்கும் 20 ரூபா, ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட அட்ரஸும் அவங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் கூகுள் பேலேயே நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 2-3 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்து கிடச்சிடும். ஸோ விதைகளுக்கு போக எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம பார்சலுக்கு, அதாவது இந்த மாதிரி கொரியர் வர்றதுக்காக 50 ரூபா செலவாகும். அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து என்னென்ன விதைகள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஸோ இந்த தடவை ஆடி மாதம் வந்து விதைக்கிறதுக்காக சில விதைகள் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா ஆடி பட்டம் தேடி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த டைமில் நீங்கள் வந்து புதுசாக செடிகள்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து விளைச்சல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம். ஸோ வெங்காயம் வளர்க்குறது பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம வீட்லேயே வளர்க்கும் போது இன்னுமே வந்து சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நாங்கள் வெங்காயம், அதே மாதிரி மஞ்சள் தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயாவது பார்த்துருப்போம். ஸோ அது நம்ம வீட்டில் விளைவிக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி நாட்டு விதைகள் ஒரு சிலர்கிட்ட மட்டுமே தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம இதை வந்து வாங்குகிறோம். ஸோ இது வந்து இந்த டீட்டெயில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நாட்டு விதைகள் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க, இதில் எங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. அடுத்தது வந்து இந்த மாதிரி செக்கப்பு சோளம். ஸோ நான் ஆல்ரெடி நார்மலாக வாங்குற சோளம் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி சிலது வந்து நமக்கு வந்து கிடைக்கும்போது வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடணும். காசி தக்காளி, வெல்வெட் பீன்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம விதைகள், இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக வீட்டு தோட்டம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதுக்கு தேவையான அளவு தான் வந்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு, அதாவது நம்ம இதிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம விதைச்சிட்டோம்னா போதும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை வச்சு நம்ம அடுத்தடுத்த முறை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கலாம். காந்தாரி மிளகாய், இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீனி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்னதாக இருக்கும், அதே மாதிரி மேல் நோக்கி வளரக்கூடியது, ரொம்ப காரம் அதிகமாக இருக்கக்கூடியது. நம்ம ஒரு செடி வச்சோம்னாவே போதும் நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு விதைகள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் 12 வகை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த 12 வகை விதைகளும் வந்து நாங்கள் இந்த தடவை வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வெண்டைக்காய் அவ்வளோதான் தெரியும், ஆனால் அதுலேயே இத்தனை ரகம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கே வந்து இப்போ தான் வந்து தெரியும். ஸோ இந்த எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தடவை ஆடி மாதம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக போடுறோம் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய நாட்டு விதைகளை வந்து நாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதாவது உழவர் ஆனந்த்,
இந்த மாதிரி பரமேஸ்வரன், ஒட்டச்சத்திரம் பரமேஸ்வரன் இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நமக்கும் வந்து நாமளும் ஆரோக்கியமாக வந்து நீண்ட காலம் வாழணும், நம்மளுடைய தலைமுறைகளும் வந்து நல்ல சந்தோஷமாக இன்னும் பல காலம் வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நாட்டு விதைகள் வாங்குங்க, நீங்களும் வந்து ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன இடத்துலையே நீங்கள் வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்தி நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய லைக்கை, ஷேரை, சப்ஸ்கிரைபை எங்கள் சேனலுக்கு பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.